நம்ம யாசர் ஃபிரதோஸ் இருக்காருல்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க, அதுலேயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிர்தோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அதை நாகர்கோவிலில் முடிச்சுட்டு நாங்கள்லாம் போகிறோம். ஒரு 5-6 மணிக்கு அங்கே போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி 5 மணிக்குள்ளே போயிட்டோம், 5-5:30 போயிட்டோம்னு நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டாக மகரிப்பில் தான் ஆரம்பிக்குது. கமாலுதீன் மதனி நாங்கள்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்குக்கு 2 ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரிப் பாங்கு சொல்கிற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு 6, 7, 8, 9 இப்படிதான் இருக்கும். 10-12 வயசு உள்ளதா இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்போ ஷேக் தௌஹீதை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, தௌஹீதை பற்றி சுபஹானல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக தௌஹீதை பற்றி சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமாக புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளோ ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளோ பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுளை தரணும். அவ்வளவு எளிதாக, அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹில்அஸீம். இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கற்றுக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். அப்போது ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போடுங்கிறார். இங்கே இந்த ஊரில் வந்து எப்படி சிஸ்டம் வச்சுருக்கிறாங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும்போதே பல கேட்டகரிஸ் வச்சுருக்கிறாங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதிலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவில் உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அங்கே எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் ஸ்கூலு, இந்தியன் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுது, நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லையே எம்பசி பேஸ்டு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்போ நம்மளது பிரைவேட் இந்தியன் ஸ்கூல், அப்போ வந்து இந்தியன் சிலபஸ் தான் சிபிஎஸ்சி. அப்போ நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி பா, இந்தியன் கரிக்குலம், இதில் சவுதி பிள்ளைகள சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்போ கொஞ்சம்னா கிட்ட வந்தான் நேரம், நீ இந்தியா தானே? ஆமா நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான்னா, இந்தியாவில் உள்ள முகந்தி தகவலுக்காக, இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுகிறானப்பா இந்தியாக்காரனை பற்றி. ஏன் இந்தியாக்காரனை பற்றி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்மளாம் ஒன்று தான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவனுக்கு இந்தியா பற்றி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசாக இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளோ தூரம் இந்தியா பற்றி பேசுகிறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு பர்மிஷன் வாங்கி அவன் பிள்ளைய போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்கே நீங்கள் குரானை தனி சப்ஜெக்டாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா, இது சிபிஎஸ்சி ஸ்கூலு, அதனால் குரான் அப்படி தனித்தனியாக சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளாக இருந்தால் இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னு வச்சுருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர்னு தனியாக வச்சுருக்கிறாங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னு போட்டு தனியாக படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீத் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்குறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீதானையாக, நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க, அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்லாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்து படித்துக் கொண்டே இருப்போம்.
எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும் இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனபிவுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூக்குல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. அப்போ பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பது எவ்வளவு காட்டுமராண்டித்தனமான செயல், அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான்? இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டி விட கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா? என்னதா? ரியா. ரியான என்னது? முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்கள் செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்து விடக்கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹு அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறீர்களே, தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பாட்டு பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க அதுல. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும்